நமஸ்காரம். ஸ்ரீமன் நாராயணீயம், 9வது தசகம், 7, 8, 9, 10 ஸ்லோகங்கள். 7வது ஸ்லோகம், ஸ்ரீ பிரம்மதேவன் பிரார்த்தித்தல். ஸ்ருதி பிரகர தர்சித பிரச்சுர வைபவ ஸ்ரீபதே ஹரே ஜய ஜய பிரபோ பதமுபைஷிதிஷ்ட்யாத்ருஷோ குருஷ்வதியமாசுமே புவன நிர்மிதோ கர்மடா இதி த்ருஹிண வர்ணித ஸ்வகுண பம்ஹி மாம் பாஹி மாம். மீனிங், ஸ்ருதி பிரகர தர்ஷித பிரச்சுர வைபவ, வேதங்களுடைய சமூகத்தால் காண்பிக்கப்பட்ட அளவற்ற பெருமையை உடையவரும், ஸ்ரீபதே லக்ஷ்மிகாந்தனும், பிரபு ஈஸ்வரனுமான ஹரே, ஹோ விஷ்ணுவே, திஷ்டையா தெய்வாதீனமாய், த்ருஷோ கண்களுடைய பதம் மார்க்கத்தை உபைஷி அடைந்தவராய் இருக்கிறீர். மே எனக்கு ஆஷு சீக்கிரம் புவன நிர்மித்தவ் உலகத்தை சிருஷ்டிப்பதில் கர்மட்டாம் சமர்த்தமான தியம் புத்தியை குருஷ்வ கொடுத்தருள வேண்டும். இதி என்று த்ரிஹிண வர்ணித்த ஸ்வகுண பம்ஹிமாம், பிரம்மதேவனால் வர்ணிக்கப்பட்ட தன் குணங்களுடைய கூட்டத்தை உடையவரான தாங்கள் மாம் என்னை பாகி காத்தருள வேண்டும். வியாக்யானம். ஸ்ரீயம்பதியான ஓ குருவாயூரப்பா, தங்களுடைய வைபவங்களை எல்லா வேதங்களும் கூறுகின்றன. ஓ விபுவே, தாங்கள் சர்வோத்தமமாக விளங்க வேண்டும். நான் செய்த பாக்கியம் தங்களை கண்களால் கண்டேன். உலகத்தை படைப்பதற்கு நல்ல திறமையை தாங்கள் எனக்கு தர வேண்டும். இம்மாதிரி பிரம்மதேவனால் துதிக்கப்பட்ட கல்யாண குணகணங்களை உடைய தாங்கள் என்னை காக்க வேண்டும் என நம்பூதிரி வேண்ட, அப்பனும் தலையசைத்து கையசைத்து அங்கீகாரம் செய்தாராம். இந்த ஸ்லோகத்தை படிக்கும் பக்தர்களையும் கண்டிப்பாக குருவாயூரப்பன் காப்பாற்றுவார். 8வது ஸ்லோகம், ஸ்ரீ பகவான் பிரம்மதேவனை அனுகிரகித்தல். லபஸ்வபுவனத்ரயே ரச்சன தச்சதாமச்சதாம் கிருஹாண மதனுக்ரஹம் குரு தபஸ்ச பூயோ விதே பவத்வகில சாதனே மயி ச பக்திரத்யுத்கடேதி உதீர்ய கிரமாததமுதித சேதசம் வேதசம். மீனிங், ஹே விதே, ஓ பிரம்மதேவனே, அச்சதாம் குறைவற்றதான புவனத்ரயே ரச்சன தச்சதாம் மூன்று உலகத்தையும் செய்வதில் சாமர்த்தியத்தை லபஸ்வ அடைவாய், மத அனுகிரகம் என்னுடைய அனுகிரகத்தையும் கிரகாண பெற்றுக்கொள்வாய், பூயக மறுபடியும் தபச்ச தவத்தையும் குரு செய்வாய், மயி என்னிடத்தில் அத்யுத்கடா மிகவும் தீவிரமாயும் அகில சாதனே எல்லாவற்றுக்கும் சாதனமாயும் உள்ளன பக்தி, பக்தியானது பவத்து உண்டாகட்டும். இதி என்று கீரம் வார்த்தையை உதீரிய சொல்லி வேதசம் பிரம்மாவை முதித்த சேதசம் சந்தோஷமுள்ள மனத்தை உடையவராக ஆததா செய்தீர்.
வியாக்யானம். ஓ பிரம்மதேவனே, மூன்று உலகையும் படைக்கும் உயர்ந்த திறமையை அடைவாயாக. என்னுடைய அனுகிரகத்தையும் பெற்றுக்கொள். மறுபடியும் தவத்தை செய். என்னிடத்தில் உனக்கு சிறந்த பக்தியானது உண்டாகட்டும். அது எல்லா காரியங்களையும் சாதித்து கொடுக்கும். இம்மாதிரி சொல்லி அனுகிரகித்தீர்கள். இதை கேட்டு பிரம்மதேவனும் மிகுந்த சந்தோஷம் அடைந்தார். 9வது ஸ்லோகம். பிரம்மாவின் செய்கையை கூறுதல். சதம் கிருத தபஸ்தத சகல திவ்ய சம்வத்சரார் அவாப்ய ச தபோபலம் மதிபலம் ச பூர்வாதிகம் உதீச்ச கில கம்பிதம் பயசி பங்கஜம் வாயுனா பவத் பல விஜும்பித பவன பாத சீபித்தவான். மேனே தத. பிறகு ச, அந்த பிரம்மதேவன் சதம் 100 திவ்ய சம்வத்சரான் தேவ வருஷங்களை கிருத தபா செய்யப்பட்ட தவத்தை உடையவராயும் தப்போபலம் தப்போபலத்தையும் பூர்வாதிக்கம் முன்பை காட்டிலும் அதிகமான மதிபலம் புத்தி சாமர்த்தியத்தையும் அவாப்ய அடைந்து பங்கஜம் தாமரையானது பயசி ஜலத்தில் வாயுனா காற்றினால் கம்பித்தம் அசைகிறதாக உதீச்ய பார்த்து பவத் பல விஜும்பித தங்களுடைய பலத்தால் விருத்தி அடைந்தவராய்கொண்டு பவன பாதசி காற்றையும் ஜலத்தையும் பீத்தவான் குடித்தார். வியாக்யானம். பிரம்மதேவன் பகவானிடமிருந்து வரம் பெற்று பிறகு தேவ வருஷங்களில் 100 வருஷங்கள் தவம் செய்தார். அதிலிருந்து மிகுந்த தவத்தின் பயனையும் முன்பை விட சிறந்த புத்தி பலத்தையும் அடைந்தார். அப்பொழுது பிரம்மதேவன் அமர்ந்திருந்த அந்த தாமரையானது காற்றினால் மெதுவாக அசைந்தது. ஓ குருவாயூரப்பா, தங்களுடைய பலத்தால் பிரம்மதேவன் மிகவும் விருத்தியடைந்தார். அப்பொழுது ஏற்பட்ட காற்றையும் எங்கும் நிரம்பியிருந்த ஜலத்தையும் குடித்தாராமே. 10வது ஸ்லோகம். பிரம்மா மூன்று உலகையும் படைத்தல். தவைவ கிருபயா புன சரசிஜேனத்தேனைவ ச பிரகல்ப்ய புவனத்ரயீம் பிரவவ்ருதே பிரஜா நிர்மிதௌ ததாவித கிருபா பரோ குருமருத்புராதீஸ்வர த்வமாசு பரிபாஹி மாம் குருதயோச்சிதைரீச்சிதைஹி த்வமாசு பரிபாஹி மாம் குருதயோச்சிதைச்சிதைஹி. மீனிங் ச. ச புன, அந்த பிரம்மதேவனோ எனில் தவைவ தங்களுடையதே ஆன கிருபையா கருணையால் தேன அந்த சரசி ஜேனைவ தாமரையினாலேயே புவனத்ரயீ மூன்று உலகத்தையும் பிரகல்ப்ய சிருஷ்டித்து பிரஜா நிர்மித்தவ் பிரஜைகளை சிருஷ்டிப்பதில் பிரவர்வுர்தே தொடர்ந்தார். குரு மருத்புராதீஸ்வர, ஹோ குருவாயூரப்பனே, ததாவித கிருபா பர அவ்விதமான கிருபாதிக்கியத்தை உடையவரான துவம் தாங்கள் ஆஷு சீக்கிரம் குரு தயோச்சிதை மிகுந்த கருணை நிரம்பிய ஈச்சிதை கட்டாச்சங்களால் மாம் என்னை பரிபாகி
காக்க வேண்டும். வியாக்யானம்: அந்த பிரம்மதேவன் அந்த தாமரையினால் மூன்று உலகத்தையும் சிருஷ்டித்தார். அவ்விதம் செய்ததும் தங்கள் கருணையே அம்மாதிரி கருணை நிரம்பிய, ஓ குருவாயூரப்பா, தாங்கள் மிகுந்த கருணை நிரம்பிய கடைக்கண் பார்வையால் என்னை சீக்கிரம் ரட்சிக்க வேண்டும் என நம்பூதிரி வேண்ட அப்பனும் தலையசைத்து கையசைத்து ஆமோதித்தாராம். இவ்விதம் படிப்பவர்களையும் குருவாயூரப்பன் கண்டிப்பாக ரட்சிப்பார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஓம் ஸ்ரீஹரயே நமஹ. ஸ்ரீ குருவாயூரப்பா சரணம்.